ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செல்வஜினி, ஐம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு பேசிக்கலி ஒரு Q&A வீடியோ மாதிரி தான். என்னடா இது, எந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன்ஸும் நடத்தாமலே Q&A வீடியோ போஸ்ட் பண்றாங்களேன்னு நினைக்க வேணாம். பிகாஸ் இந்த வீடியோல நீங்க எல்லாரும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட கேள்விகளுக்கு தான் நான் பதில் சொல்ல போறேன். எல்லா வீடியோஸ் கமெண்ட்ஸ்ல இருக்கிற க்வெஸ்சனுக்கு இல்ல, ஜஸ்ட் வைட்டமின் இ கேப்சூல் ரிலேட்டடா வந்து நான் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஈவியான் 400 கேப்சூல் வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் யூஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, அப்படியே பண்ணணும்னா எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம் டிஎம்லேயும் சரி. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலான பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்ட ஒரே கேள்வி வந்து, இந்த விட்டமின் இ கேப்சூலை வந்து இன்டேக்காக எடுத்துக்கலாமா அப்படின்னு. எஸ் உங்களோட உடம்புல வந்து விட்டமின் இ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் சப்ளிமெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த விட்டமின் இ சப்ளிமெண்ட் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னா, கொரோனா மாதத்துலேயே பிறக்குதுல, ஸோ ப்ரீ மெச்சுர் பேபி, அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால பீடியாட்ரிஷன் வந்து விட்டமின் இ வந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்க கொடுப்பாங்க. செகண்ட்லி சிலருக்கு வந்து என்னதான் அவங்களோட உணவில் வந்து விட்டமின் இ இருக்கிற உணவாக எடுத்துக்கிட்டாலும் அது அவங்களோட ரத்தத்தில் போய் வந்து அப்சார்ப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி அப்சார்ப்ஷன் டிஃபெக்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு விட்டமின் இ டெஃபிஷியன்சி ஆகிரும். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த விட்டமின் இ சப்ளிமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் இயை வந்து சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு வந்து சோரியாசிஸோ இல்லை எக்ஸிமா இந்த மாதிரி தோல் அலர்ஜி இல்லைனா வந்து தோல் அரிப்பு வியாதி இருக்கிறவங்களுக்கு விட்டமின் இ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடிபட்டுடுச்சுன்னா அந்த காயத்தை வந்து சீக்கிரம் குணப்படுத்துறதுக்கும் இல்லை ஆல்ரெடி அடிபட்ட அந்த தழும்பை வந்து குணப்படுத்துறதுக்கும் இந்த விட்டமின் இ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் இ வந்து நம்மளோட உணவுலே கிடச்சிரும். அதை தவிர நீங்கள் வந்து விட்டமின் இ சப்ளிமெண்ட்டாக எடுக்கணும்னா எப்போ நீங்கள் விட்டமின் இ டெஃபிஷியன்சின்னு டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை சப்ளிமெண்ட்டாக எடுக்கணும். ஆல்சோ நீங்களே சப்ளிமெண்ட் எடுக்கிறப்ப அதோட டோசேஜ் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் இந்த விட்டமின் இ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 800 to 1000 டோசேஜ்குள்ளே இருந்தால் சேஃப், அதுக்கு மேலே போச்சுன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷனோட எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் இல்லைனா ட்ரக்ஸும் எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து டார்க் சர்க்கிள்ஸ்க்கு இல்லைனா அண்டர் ஐ ஜெல்லாக வந்து இந்த விட்டமின் இ கேப்சூலை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. கருவளையன்றது நிறைய காரணத்தால் வருது. ஸோ அது எதனால் வருதுன்னு தெரிஞ்சு அதை கட்டுப்படுத்தினாதான் நீங்கள் எந்த ஒரு க்ரீமோ ஆயிலோ எது நீங்கள் அண்டர் ஐ ஜெல்லாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட எஃபெக்ட் தெரியும். அது மட்டும் இல்லாமல் டார்க் சர்க்கிள்ஸை குறைக்கணும்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். லைக் மினிமம் வந்து 6 to 8 hours ஆச்சு நல்லா தூங்கணும். அண்ட் ஆல்சோ தூங்குறதுக்கு முன்னாடி ஐ மேக்கப் ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபோன் கேட்ஜெட்ஸ் பார்க்குற டைமை குறைங்க. அண்ட் உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணாலே வந்து டார்க் சர்க்கிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஃபேஸில் இருக்கிற ஓவரால் ஸ்கின்னை விட நம்மளோட ஐலிட் ஸ்கின்னும் நம்மளோட கண்ணை சுற்றி இருக்கிற ஸ்கின்னும் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ எந்த வித டிஐஒய் ப்ராடக்ட்டையும் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கலாம். இந்த விட்டமின் இ கேப்சூலையும் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அண்டர் ஐ க்ரீம் இல்லைனா ஜெல் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணுறதுனால உங்களோட கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் வாட்ஸ் இல்லைனா வந்து வெண்புள்ளி இருக்கிறவங்க, அதாவது சின்ன சின்ன ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த விட்டமின் இ கேப்சூலை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் யாரோட ஸ்கின்னையும் வந்து நான் நேரில் எக்ஸாமின் பண்ணலை. ஸோ என்னால் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் இந்த பர்டிகுலர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமா இல்லை ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் முடிவெடுக்க முடியும். தோலில் ஒரு சில ப்ராடக்ட்டை நீங்கள் போடுறப்ப சிலருக்கு ஒத்துக்கும், சிலருக்கு ஒத்துக்காது, சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சின்னதாக ஒரு பேஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களோட காதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு 1 to 2 days எந்த வித பிரச்சனையும் இல்லைனா அதுக்கப்புறம் உங்களோட முகத்துக்கு போடுங்க. ஃபோர்த், இந்த விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணால் பிம்பிள்ஸ் வந்து போகுமான்னு கேட்டிருந்தாங்க. நோ, பிம்பிள்ஸ் எதனால வருது, எந்த ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணால் பிம்பிள் குறையும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 5th, ஆலோவேரா ஜெல் கூட இந்த விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் தான் ரெண்டுமே கொடுக்க போகுது. பட் இந்த நேச்சுரலாக கிடைக்கிற கற்றாழையிலேருந்து எடுக்கிற ஜெல் வந்து முகத்தில் போடுறப்ப சிலருக்கு வந்து அரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அவங்க கடையில் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இந்த மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மனுஷங்களோட ஸ்கின் டெக்ஸ்சருக்கும்
பிஹெச்க்கும் ஏற்ற மாதிரி தான் ஃபார்முலேட் பண்ணிட்டு மார்க்கெட்டில் வெளியிடுவாங்க. அதனால தான் வந்து சிலருக்கு வந்து மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற அலோவேரா வந்து எந்த ப்ராப்ளம்ஸும் காஸ் பண்ணாது, பட் டைரெக்டாக எடுக்கிற அலோவேரா ஜெல் வந்து ஸ்கின் அலர்ஜி கொடுக்கும். இன்கேஸ் ரெண்டுமே உங்களுக்கு செட் ஆகலைன்னா பெட்டர் அலோவேராவே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேறு எந்தெந்த ஏஜென்ட்ஸ் கூட வந்து விட்டமினி கேப்சூல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு அந்த வீடியோவில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட நீங்கள் சேர்த்தும் உங்களோட ஸ்கின்ல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கோகனட் ஆயில் கூட விட்டமினி ஆயில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு கேட்டிருந்தாங்க. எஸ் கோகனட் ஆயில் கூட சேர்த்து விட்டமினி ஆயிலை மிக்ஸ் பண்ணி ஹேர்க்கு யூஸ் பண்ணலாம், பட் ஸ்கின்னுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து காமெடோஜெனிக்ன்றனால உங்களோட ஃபேஸில் போடுறப்ப சம்டைம்ஸ் வந்து ஆக்னி வரும். ஸோ பெட்டர் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து முகத்தில் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெயில்ஸ்க்கு வந்து இந்த விட்டமினி கேப்சூல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. எஸ் நெயிலுக்கு யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட நகம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உடையாமலும் பார்த்துக்கும். எல்லோ நெயில் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கண்டிஷனில் உங்கள் நகத்துக்கு மேலே இருக்கிற கியூட்டிக்கல் வந்து சீக்கிரம் கிராக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நகத்தோட கலர் வந்து வெள்ளையாக இல்லாமல் எல்லோவாக மாதிரி சீக்கிரம் உடையிற வாய்ப்பும் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் குறைக்க இந்த விட்டமின் இ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பியர்டுக்கு விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணலாமா? விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணி பியர்டு க்ரோத் வருமானா? நோ. ஆக்சுவலி பியர்டு ஆயில் யூஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு பியர்ட் க்ரோத் ஆகாதுன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருந்தா, நீங்கள் விட்டமின் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நெக்ஸ்ட்டு ஐ ரிங்கிள்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. விட்டமின் இல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால ஏஜிங்கை கட்டுப்படுத்தி ரிங்கிள்ஸை குறைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கேஸ்டர் ஆயில் கூட விட்டமின் இ ஆயில் சேர்த்து ஹேர்க்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஆல்சோ கேஸ்டர் ஆயில், கோகனட் ஆயில் அண்ட் விட்டமின் இ ஆயில் இது மூணும் சேர்த்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. எஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஹேர் ஆயில் கூடனாலும் சரி இந்த விட்டமின் இ கேப்சூல வந்து சேர்த்து யூஸ் பண்ணலாம். எலுமிச்சம் பழ சாறு கூட இந்த விட்டமின் இ கேப்சூல சேர்த்து முகத்தில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. நோ, லெமனை வந்து நான் ஃபேஸில் போடவே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நெவர் யூஸ் திஸ் ஆன் ஃபேஸ் அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஃபேஸில் போடக்கூடாதுன்னு சொன்னதில் இந்த லெமனும் ஒன்று. ஸோ லெமன் கூட இந்த விட்டமின் இ கேப்சூல் சேர்த்து யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய க்வெஸ்சன், இந்த விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹேர் பாத் எடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ் நார்மலாக நீங்கள் எப்படி வந்து தலைக்கு ஆயில் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். இல்லைனா நீங்கள் யூஸ்வலாக தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் இல்லைனா கேஸ்டர் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவரால் நைட் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங் எழுந்து ஹேர் வாஷ் பண்ணாலும் ஓகே தான். ஒரு நாளைக்கு எத்தனை கேப்சூல் யூஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. வேஸ்ட் ஆன் யுவர் ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் 1 or 2 கேப்சூல் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வாரத்தில் ஒரு 2 or 3 வாட்டி வந்து ஃபேஸ்க்காக இருந்தாலும் சரி ஹேர்க்காக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு 10 கேப்சூல் கூட ஆயில் சேர்த்து ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறீங்க. நோ, எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லை. எக்ஸ்பயர்டான கேப்சூலை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. பெரும்பாலான பேர் கேட்ட டவுட்ஸ்க்கும் அண்ட் நீங்கள் கேட்ட ஜெனியூனான க்வெஸ்சனுக்கும் நான் ஒரு தெளிவான ஆன்சர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.